வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். எல்லாம் வெந்து வந்த பிற்பாடு தவளை வறுத்து எடுத்தோம்னா அது இன்னும் தனி ருசி வாழைக்காய்க்கு. அப்படியே சாப்பிட்றத விட இப்படி வறுத்து சாப்பிட்டா ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாழைக்காய் கழுவி அரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நாட்டு தக்காளியும் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் சட்டி காஞ்சதும் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கலக்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்து 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் தழுவி கொடுப்போம், உளுந்து நிறம் மாறணும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் லேசாக தழுவிட்டு மறைஞ்சி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டு தழுவி கொடுக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுக்கலாம். எல்லாம் வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம மிளகா தனியா மிக்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கின பிற்பாடு போதும் வதங்குந்து. இப்போது மிளகா தனியா மிக்ஸ் 1 டீஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள், அவ்வளவுதான். இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் சும்மா 1 நிமிஷம் அளவு எண்ணெயில் வதங்கி வந்துட்டோம். இப்போது இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வாழைக்காய் போட்டு வாழைக்காய் எல்லாமே அந்த உப்பு காரம் மிக்ஸ் ஆகும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி லேசாக கொதி வரும்போது நம்ம வாழைக்காவை சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சிட்டோம்னா கொதி வந்துடும். இந்த கொதி வரும்போது வாழைக்காவை சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் ஈஸியாக வாழைக்காய் பிசைஞ்சி வரும் எல்லாம் மிளகா உப்புக்கெல்லாம். அதனால் தண்ணி ஊற்றிட்டு தான் இப்படி தொழுவி கொடுக்கறது. எல்லா பக்கமும் உப்பு காரம் உரைக்கிற அளவுக்கு எல்லா வாழைக்காய் ஒரு ஒரு சிங்கிள் வாழைக்காய்க்கும் நினையணும். அது உப்பு காரத்தில் அதை இது பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். கொஞ்சம் கொதி வந்த பிற்பாடு இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். திருப்பி ஒரு தொழவு தொழவிட்டு மூடி வச்சிட்டோம்னா வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துடும் சீக்கிரமே. இப்போ பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. செக் பண்ணிடலாம் ஒரு தொழவு தொழவிட்டு. ரொம்ப ட்ரையான வறுக்கிறதுக்கு அவ்வளோ மசாலா இதுவாகுது, நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஈரம் பதம் இதுக்கு கரெக்டான ஸ்டேட் இது. இப்போ நம்ம ஒரு தவா வச்சிடலாம். தவா காயிட்டும் காஞ்சதும் அது மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு ப்ரஷ்ஷால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வாழைக்காய் ஒன்று ஒன்றா ஃபுல்லாக எல்லா வாழைக்காவையும் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஊற்றினோம்னா தான் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பனாக ஃப்ரை ஆகட்டும். ஆன பிற்பாடு திருப்பி போடுவோம், மறுபக்கமும் அது கலர் மாறணும், ஃப்ரை ஆகணும். இது மாதிரி மற்றது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பிட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல் விட்டோம்னா கம்ப்ளீட்டாக வாழைக்காய் ஃப்ரை ரெடி. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு வாழைக்காய் ஃப்ரை. ஆனால் வறுக்கணும், நிறைய பேர் தவாவில் வறுக்கிறாங்களான்றது சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி வறுத்தா தான் டேஸ்ட்டு. வாழைக்காவையும் கருணக்கிழங்கையும் இந்த மாதிரி தவாவில் வறுத்தோம்னாவே அது அடிஷ்னல் டேஸ்ட்டு. பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க, ஒரு கொஞ்சம் கிறிஸ்பி இருந்தாக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு சாப்பிட்றதுல. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.